வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மூன்றாவது நாளாக சென்னையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளில் எந்தெந்த மாவட்டங்கள் இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டாங்க. இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மார்க்கமாக ஸ்கிப் பண்ணாமல் போகிறோம். இப்போது கடந்த சில ஒரு வாரங்களாக பார்க்கும்போது பல்வேறு மாவட்டங்கள் இடியக்கூடிய கனமழை கொட்டி தீர்த்து வந்துட்டுருக்கு. முக்கியமாக சென்னை முழுவதும் பார்க்கும்போது பல்வேறு இடங்களில் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இதனால் சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் புகார் அளிப்பதற்கு, அதாவது வெள்ளம் பற்றி புகார் அளிப்பதற்கு தற்போது முக்கிய எண்கள் ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று நேற்று இரவு 9 மணி முதல் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. முக்கியமாக சென்னையில் விடாமல் பெய்த கனமழை காரணமாக அரும்பாக்கம், கோயம்பேடு, காசிமேடு, ராயப்பேட்டை, கிண்டி, வடபழனி, திருவெற்றியூர், எண்ணூர், தேனாம்பேட்டை, அண்ணாசாலை, மெரினா கடற்கரை, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம் ஆகிய பகுதியில் இரவு முழுக்க கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இதன்படி பார்க்கும்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் கூறப்பட்டாங்க. முக்கியமாக ஜூன் மாதம் 22ஆம் தேதி இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக ஜூன் மாதம் 23, 24, 25 ஆகிய தேதியில் ஒரு சில மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசா முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும் கூறப்பட்டது. அதே போன்று திடீரென பெய்த கனமழை காரணமாக 3 நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதாவது வகுப்பறைகளில் கசிந்த மழை நீர் காரணமாக சென்னை மாநகராட்சி பள்ளிக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. முக்கியமாக திருவெற்றியூர் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.